எப்போது நடக்கும் இந்த கூட்டணி முறிவு என இரு கட்சி தொண்டர்களும் நீண்ட நாட்களாக காத்திருக்க ஒரு வழியாக விடை தெரிந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தது அதிமுக. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இரு கட்சி தொண்டர்களும் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதை காண முடிந்தது. அதிமுகவின் முடிவு தைரியமானது என்று சீமான் மற்றும் திருமாவளவன் போன்றோர் வாழ்த்த பல அரசியல் விமர்சகர்கள் இது ஒரு தற்கொலை முயற்சி என விமர்சித்து வருகின்றனர். இந்த சூழலில் ஊழல் என்றால் யார் செய்ததாக இருந்தாலும் விடமாட்டேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வந்தது தெரிந்ததே. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் எல்லோரின் ஊழல் பட்டியலையும் வெளியிடுவோம் என அவர் கூறியது நினைவிருக்கலாம். முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஊழல் வழக்கில் சிக்கி சிறை சென்றதையும் குறிப்பிட அவர் தயங்கவில்லை. அதோடு விட்டாரா, திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டது போல் அதிமுக ஃபைல்ஸை வெளியிடவும் தயங்க மாட்டேன் என சூசகமாக கருத்து தெரிவித்து வந்ததும் அதிமுகவை தர்ம சங்கடப்படுத்தியது. எப்படியும் திமுகவை முடித்துவிட்டு அதிமுக பக்கம் திரும்புவார் என எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வீராவேசமாக நன்றி மீண்டும் வராதீர்கள் என ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் செய்தாலும் உள்ளுக்குள் அதிமுக ஊழல் பட்டியல் வந்துவிடுமோ என்ற பயம் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதனால்தான் கூட்டணி முறிந்து விட்டது என்பதற்காக பாஜகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டுள்ளாராம். பாஜக குறித்து பொதுவெளியில் கடுமையாக விமர்சிக்க வேண்டாம். தேவையின்றி பாஜக தலைவர்களை தவறாக பேச வேண்டாம். கூட்டணிதான் முறிந்து விட்டதே என்பதற்காக மத்திய அரசை விமர்சனம் செய்ய வேண்டாம். மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை திமுக போலவே எதிர்த்து பேச வேண்டாம் என முக்கிய நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தல் செய்துள்ளதாம். கட்சி தலைமையால் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஊடகங்களில் பேச வேண்டும். அவர்களும் நாகரிகமாக பேச வேண்டும். விவாத நிகழ்ச்சிகளில் தேவையின்றி வார்த்தைகளை விடக்கூடாது. அதை விட அவர்கள் தவிர வேறு யாரும் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடாது. சாதாரண பேட்டிகளில் பாஜகவிற்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ பேசக்கூடாது எனவும் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலையை மாநில தலைமையில் இருந்து நீக்க வேண்டும் என்று வினோதமாக பாஜக தலைமையை நாடி இவர்கள் கூறியது அரசியல் வட்டாரத்தில் கேலி பேச்சானது. அமித்ஷா தரப்போ அண்ணாமலையின் பக்கம் உறுதியாக இருப்பதாக சிக்னல் காட்டிவிட்டது. இனி அண்ணாமலையை அதிமுக எதிர்கொள்வது கடினம்தான் என அரசியல் நோக்கர்கள் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். அதிமுக ஃபைல்ஸ் எப்போது வெளியாகும் என அத்தனை பேரும் காத்திருக்க சிறுபான்மை ஓட்டுகளை கவர வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என அதிமுக தரப்பு யோசனையில் உள்ளதாக தெரிகிறது. அதற்கு அவர்கள் கூறும் காரணம் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இல்லை என்பதுதான். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது திமுகவிற்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும் என விசாரித்தால் அதுதான் இல்லை. 15% சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாக வைத்திருக்கும் திமுகவிற்கு அச்சமே தொக்கி நிற்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காரணத்தால் திமுகவிற்கு வரவேண்டிய சிறுபான்மை வாக்கு வங்கி நிச்சயம் சிதறி போகும் என்பது அவர்களது அந்த அச்சத்திற்கு காரணம். இத்தனை விஷயத்திலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மைய புள்ளியாக இருப்பதை மறுப்பதற்கு இல்லை என்பது அரசியல் அறிந்தோர் பார்வையாக உள்ளது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355117.